ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம மலையாளத்தில் ஒரு ஹாரர் மிஸ்டரியாக ரிலீஸ் ஆயிருக்க சுழல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம் அண்டு டிப்ரெஷனை போக்குறதுக்காக ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ரிசார்ட்டை ஹையர் பண்ணி அவங்க தங்குறாங்க, கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் அந்த ஹில் ஸ்டேஷனை போய் ரீச் ஆகும்போது சில இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த ஒரு டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக இவங்க அந்த பங்களாவில் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த போதையெல்லாம் முத்தும்போது திடீர்னு தன்னை மாதிரி இன்னொருத்தர் வந்ததாக ரூம்குள்ளேருந்து ஒடியாந்து வர்ற ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படி ஒருத்தர் வந்தா நான் அவனை கொண்டுட்டேன்னு வேறு ஒரு சொல்கிறாரு. போய் பார்த்தா அப்படி யாரும் அங்கே இல்லை. அடுத்தடுத்து இதே மாதிரியான சம்பவங்கள் ஒவ்வொருத்தருக்காக நடக்கும்போது எல்லோரும் பீதி ஆகிறாங்க. அங்கேருந்து தெரித்து எல்லோரும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கும் போது பல விபரீதங்கள் நடக்குது. இதுக்கடுத்து அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, அவங்கெல்லாம் தப்பிச்சு வந்தாங்களா, ஏன் இந்த மாதிரி அங்கே அமானுஷ விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்கான காரணங்களை விளக்கி சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்துடைய மிச்ச கதைங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து பட்ஜெட் எஃபெக்டிவான படங்க, ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. பட் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கான குவாலிட்டியில் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறது மிக பிரமாதமான பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ஒரு சில காட்சிகளில் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுத்த மாதிரி இருந்தாலும் அந்த நடிப்பு அவங்க அந்தளவுக்கு ஹை ரேஞ்சில் இருந்தனால தான் நமக்கு வந்து படம் வந்து த்ரூ அவுட்டாக கிரிப்பிங்காக இருந்ததுங்கிறது உண்மை. அடுத்த பாசிட்டிவாக இந்த படத்துக்கு சொல்லப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி ரொம்ப பலமாக இருந்தது. இந்த ஒரு ஜீப் டிராவல், தன் பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம், அது எப்படி கடைசியாக விபத்துக்கு உள்ளாகி இறந்தாங்க, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிற விதம், இது எல்லாமே இந்த படத்துக்கு பலம் சேர்த்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுக்கு இந்த பேய் படங்கள்னாலே ஒரு காடு, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பங்களா அப்படிங்கிற அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே இந்த ஒரு டைம் லூப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் சினிமாவில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து ஹாலிவுட்டில் நான் நாலஞ்சு படங்களில் பார்த்துருக்கேன். வேறு வேறு காலகட்டங்களில் போகிற ஒரே மனிதர்கள் சில இடத்துல வந்து நேரடியாக சந்திக்கும் போது என்ன மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை இதில் கொண்டு வந்து அதை ஹாரர் எலிமெண்ட்டாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெரிய இம்பேக்டை நமக்கு கொடுக்கல, சில இடங்களில் சிரிப்பை வர வைக்கிற மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஆரோக்கியமான அட்டம்ப்ட். இது மாதிரி ஃப்யூச்சரில் பெரிய படங்கள், இன்னும் வேறு மாதிரியான கான்செப்ட் ஓரியன்ட் படங்கள் வர்றதுக்கு இது ஒரு பிள்ளையார் சுழியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நீ ஸ்ட்ரீம் ஆப்பில் ரிலீஸ் ஆகிருக்குங்க. 1 hour 20 minutes ஓடும். ஃபேமிலியோடவே நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். கண்டிப்பாக உங்களை வந்து கிரிப்பிங் அண்டு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டோடவே த்ரூ அவுட் த ஃபிலிம் உங்களை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கோ. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் உட்காந்து இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.